வணக்கம். குரலின் குரல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் குரல், முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். அதாவது முடிவும் இடையூறுகளும் முடிந்த பின்னர் வரும் பயனும் பார்த்து செய்க. நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அழகான அற்புதமான தத்துவங்களை நம்முடைய திருக்குறள் இருந்து பார்த்துட்டு வரோம். வினை செயல் வகை என்ற தலைப்புக்கு வரக்கூடிய இந்த குறள் இருந்து ஒரு சில விஷயங்களை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் கேட்கும் பொதுவான ஒரு கேள்வி, வாழ்க்கையில முன்னேறணும், எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா என்ன செய்யணும்? பதில் ரொம்பவே எளிமையானது, மனசுக்கு பிடிச்ச வேலைய செய்யணும். மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை தேர்வு செய்யறது நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கடமை. ஏன்னா நாம எந்த விதமான வேலையை தேர்வு செய்கிறோமோ அதை சார்ந்துதான் நம் உடல் மற்றும் மனதின் இயக்கமும் ஈடுபாடும் அமையும். நம்முடைய முழுமையான ஈடுபாடும் ஆழமான விருப்பமும் இருந்து நாம ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த வேலையில நம்முடைய முழு ஆற்றல் வெளிப்படும். நாம வாழும் உலகம் போட்டிகள் நிறைந்த உலகம். இந்த உலக வாழ்க்கையில நம் ஒவ்வொருத்தரின் அடையாளத்தை நம் உழைப்பின் வழியா தான் நாம ஏற்படுத்த முடியும். அப்படி இருக்கும் பொழுது மனசுக்கு பிடிக்காத ஒரு தொழிலையோ வேலையையோ நாம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நம்மால் முழு மனதோடு அந்த வேலையை செய்ய முடியாது. முழுமையான ஈடுபாடு இல்லாம செய்யற எந்த வேலையிலையும் உயர்வும் முன்னேற்றமும் இருக்காது. வாழ்க்கையில சாதிச்ச அத்தனை பேரும் சாதாரண நிலையில தான் தன் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சில வருடங்கள் தொடர் உழைப்பின் வழியா மிகப்பெரிய நிலைக்கு அவங்க உயர்ந்திருப்பாங்க. காரணம், அவங்க தன் மனசுக்கு பிடிச்ச துறைய தேர்வு செஞ்சு அதுலயே உழைச்சிருப்பாங்க. மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நாம தேர்வு செய்யும் பொழுது நேரம் காலம் பார்த்து நாம உழைக்க மாட்டோம். பிறரை விட அதிகமா உழைப்போம், பிறரை விட அதிகமா தெரிந்து கொள்வோம், பிறரை விட அதிகமா நம்புவோம். அந்த நம்பிக்கை தான் நாம் மேற்கொள்ளும் செயலில் இருக்கும் தடைக்கல்லையும் படிக்கல்லா மாற்றுறதுக்கான தன்னம்பிக்கையை நமக்கு கற்றுத்தரும். நம்முடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களை நாம திரும்பி பார்க்கும் பொழுது நாம கடந்து வந்த பாதை நமக்கு பிடிக்கணும். ரொம்பவே மகிழ்ச்சியான நினைவுகள் நம் மனசுல பதிவாயிருக்கணும். பிடித்த துறையில உழைக்கிறது மூலியமா மட்டும்தான் இது எல்லாவற்றையும் நம்மால் அடைய முடியும். நாம ஈடுபடக்கூடிய செயல்ல இந்த விதமான பலனை தான் நாம எதிர்காலத்துல அடைய போறோம்ன்ற நம்பிக்கை நம் மனசுல ஆழமா இருந்தாதான் ஒவ்வொரு நாளையும் நாம கடக்க முடியும், எதிர்வரும் தடைகளை உடைக்க முடியும். மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நாம தேர்வு செஞ்சாதான் அது நடக்கும், நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். பாதியில ஓடுவதும், பிரச்சனையை பார்த்து பயப்படுவதும், உழைக்கிறதுக்கு யோசிப்பதும், உடனே பெரிய நிலைக்கு வரணும்னு நினைப்பதும், இது எல்லாமே நம் முன்னேற்றத்துக்கு எதிரான சிந்தனைகள். என்ன ஆனாலும் இறுதி வரைக்கும் நம்பிக்கையோடு இருந்து செயல்படுத்தி காட்டணும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை தேர்வு செஞ்சு அதுல இறுதி முடிவை மனசுல வச்சு செயல்பட்டா மட்டும்தான் நாம் எதிர்பார்க்கிற வாழ்க்கைய நம்மால் அமைத்துக் கொள்ள முடியும். யாருக்காகவோ எதுக்காகவோ வெறும் பணத்துக்காகவோ நாம ஒரு வேலையை தேர்வு செய்யும் பொழுது இது எதுவுமே சாத்தியமாகாது. இததான் நம்முடைய வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு போதிச்சிருக்கிறாரு. முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். நன்றிகள்.